ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு செய்யுள் முத்தொள்ளாயிரம். இதில் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றின புகழ்ந்து பாடியிருப்பாங்க. 3900 பாடல்களை கொண்டது முத்தொள்ளாயிரம். சேர மன்னன், சோழ மன்னர், பாண்டிய மன்னர் மூன்று பேர்களையும் 3900 பாடல்களை பாடியிருப்பாங்க. சேர மன்னரை பற்றி இந்த பகுதியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சேர மன்னரோடைய கீழே இருக்கிற பகை மன்னர்கள் அனைவரும் சேர மன்னருக்கு தன்னுக்கிட்ட கிடைக்கிற செல்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து திரை செலுத்தி உங்களோட மதில் சுவர் மேலே சேர மன்னனோட வில்கொடியை நீங்கள் வந்து பதிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா வானத்தில் இருக்கிற தேவர்கள் கூட இவரோட வில் சின்னத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோழ மன்னரை பற்றி புகழ்ந்து பாடும்போது சோழ மன்னர் வந்து ஒரு காயப்பட்ட புறாவுக்காக தன்னோட தசையை அறுத்து கொடுப்பாரு. அப்படியும் அது வந்து சரியாகாததுனால தானே வந்து துலாக்கோல், அதாவது எடை போடுற மாதிரி துலாபாரம்னு சொல்லுவாங்க, அந்த துலாபாரம் மாதிரி கோலில் வந்து ஏறி அவரே உட்காந்து அதுக்கு உதவி செய்வார். அடுத்து பாண்டிய மன்னர் பற்றி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாண்டிய மன்னர் வந்து நெருங்கி அமைந்த இலை போன்ற வேலை கொண்டிருக்காரு. அவர் வந்து எதிரிகள் மீது தன்னுடைய யானையோட தந்தத்தினால அவர்களோட அகன்ற மார்பு மீது எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. முத்தொள்ளாயிரம் சொற்பொருள் தருக. உய்மின் அப்படின்னா பிழைத்து கொள்ளுங்கள், உய்மின் பிழைத்து கொள்ளுங்கள், மல்லல் வளமை, வல் நெருக்கம், விசும்பு வானம், புறவு புறா, நிறை எடை, ஈர்த்து அறுத்து, துளை துலாக்கோல் அதாவது தராசு, துளை துலாக்கோல் அல்லது தராசு, நிறை ஒழுக்கம், வன்கண் வீரத்தன்மை, மேனி உடல், மறுப்பு தந்தம், ஊசி எழுத்தாணி, மரம் வீரம், கனல் நெருப்பு, திருத்தக்க செல்வம் நிலைத்த, திருத்தக்க செல்வம் நிலைத்த, வையகம் உலகம், மொய்யிலை நெருங்கி அமைந்த இலை, மாறன் பாண்டிய மன்னன், களிறு ஆண் யானை. பிரித்து எழுதுக. தந்துய்மீன் தந்து குடல் உய்மீன், வில் எழுதி வில் குடல் எழுதி, பூட்டு மீன் பூட்டு குடல் மின், மறுப்பூசி மறுப்பு குடல் ஊசி, மார்போலை மார்பு குடல் ஓலை, எமதென்று எமது குடல் என்று, மொய்யிலை மொய் குடல் இலை. முத்தொள்ளாயிரம் நூல்குறிப்பு. மூவேந்தர்களை பற்றிய 3900 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். இந்த நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு வழியாக 108 வெண்பாவும் பழைய உரைநூல்களின் மேற்கோளாக 22 வெண்பாக்களும் கிடைத்துள்ளன. மூவேந்தர்களின் ஆட்சி, கொடை, வீரம், போர்த்திறன் முதலிய செய்திகளை விளக்குகிறது. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மன்னர்கள் அவர்களுடைய அடையாள சின்னங்கள், சேரனுக்கு வில் சின்னம், சோழன் புலி, பாண்டியன் மீன். சோழ மன்னன் புறாவினை காக்க தன் தசையை அளித்தான். மார்போலையில் எழுதும் எழுத்தாணி என தந்தம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுத்துக. விசும்புனா வானம், விசும்பு வானம், துளை துலாக்கோல், மறுப்பு தந்தம், கனல் நெருப்பு, களிறு யானை. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் சயங்கொண்டார். இதில் ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பாடலில் மான் வந்து ஒரு பாலைவனத்தில் மாட்டிகிட்டு ரொம்ப வெப்பத்தில் பாதிக்கப்பட்டு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. அதுக்கு அப்போ என்ன தோணுதுன்னா, நெருப்போட இடத்துலேருந்து கூட தண்ணி கடித்தா கூட குடிச்சிடலாம்னு சொல்கிறோம். அதே போல் மான் பயந்து ஓடக்கூடிய சென்னாயை பார்த்தா மான் பயந்து ஓடும், அதோடய வாயிலேருந்து வர்ற மில்நீர் கடித்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி நினைக்குது. இரண்டாவது பாடலில் மேகமும் நிலவும் வந்து தெரியுது. அந்த நிலவும் மேகமும் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் ஓடும்போது அதுக்கு வேத்து கொட்டுற தண்ணி வந்து மழையாக வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பொழியிறதே வந்து மேகமே ஓடி போகுதுன்ற மாதிரி பயந்து வெப்பத்தை தாங்காமல் ஓடி போகுது. அதனால் அந்த ஓடி போகும்போது வர்ற வியர்வை தண்ணி மழையாக வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாடலில் சொல்லியிருப்பாங்க. இதன் பொருள் தீயின் வாய் நெருப்பில், தீயின் வாய் நெருப்பில், சிந்தை எண்ணம் கூற மிக, நவ்வி மான் முகில் மேகம், மதி நிலவு
உகு சொரிந்த அல்லது பொழிந்த, புனல் நீர் பிரித்து எழுதுக, வாயு நீர் வாயின் கூட்டல் நீர், வெந்துலர்ந்து வெந்து கூட்டல் உலர்ந்து, காடிதனை காடு கூட்டல் இதனை, கருமுகில் கருமை குட்டல் முகில், வெண்மதி வெண்மை குட்டல் மதி. ஆசிரியர் குறிப்பு: கலிங்கத்து பரணியை இயற்றியவர் செயங்கொண்டார். ஊர் திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி என்னும் ஊர். முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவராக இருந்தார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பாடியவர் பலபட்டை சொக்கநாத புலவர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பாடியவர் பலபட்டை சொக்கநாத புலவர். வேறு நூல்கள்: இசையாயிரம், உலாமடல். ஜெயங்கொண்டார் இயற்றிய வேறு நூல்கள் இசையாயிரம், உலாமடல். ஜெயங்கொண்டார் வாழ்ந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுவது பரணி. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பரணி. பரணி இலக்கியங்களின் முதல் தமிழ் நூல் கலிங்கத்து பரணி. கலிங்க மன்னன் அனந்தவன்மனை வென்ற முதலாம் குலோத்துங்கன் வெற்றியை பாராட்டி எழுதப்பட்ட நூல் கலிங்கத்து பரணி. கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்துள்ள நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியில் 599 தாளிசைகள் உள்ளன. ஜெயங்கொண்டாரின் சமகால புலவரான ஒட்டக்கூத்தர் இந்த நூலை தென்தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தார். ஜெயங்கொண்டாரின் சமகாலத்து புலவர் ஒட்டக்கூத்தர், அவர் கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தார். ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என பாடியது பன்னிரு பாட்டியல். ஆனையாயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி பன்னிரு பாட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரணி இலக்கியங்கள் மொத்தம் 6: தக்கையாக பரணி, வங்கத்து பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி, சீனத்து பயணி, திராவிடத்து பரணி. எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என கூறியவர் பேரறிஞர் அண்ணா. நவ்வி என்பதன் பொருள் மான். சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். பொருத்துக: சிந்தை எண்ணம், நவ்வி மான், முகில் மேகம், புனல் நீர், உகுதல் எண்ணம். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். ஆபுத்திரன் ஆடு அடைந்த கதையை தான் நமக்கு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை. முன்னாடி போன ஜென்மத்தோட வினைப்பயன் காரணமாக உதயகுமார் என்ற அரசகுமாரன் வந்து மணிமேகலை அடைய விரும்பி மலர்வனத்துக்கு சென்ற மணிமேகலையை பின்தொடர்ந்து போகிறாரு. போன பின்னாடி மணிமேகலை வந்து அங்கேருந்து பள்ளிக்கரையில் போய் மறைஞ்சிக்கிறாங்க. அங்கேருந்து மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிப்பல்லவத்தீவுக்கு வானொலியை தூக்கி சொல்கிறாங்க. அங்கே வந்து மணிமேகலை வந்து தன்னுடைய போன ஜென்மத்தோட பிறப்பினை பற்றி உணர்றாங்க. மேலும் மணிமேகலை தெய்வம் வந்து மணிமேகலைக்கு பசி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு மந்திரம், விரும்பும் உருவம் எடுக்கிறதுக்கு ஒரு மந்திரம், வான்வெளி செல்ற பறந்து போகிறதுக்கு உண்டான ஒரு மந்திரம், மொத்தம் 3 மந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தீப திலகை அப்படின்றவங்களோட உதவியால் அமுத சுரபியை வாங்கிறாங்க. அமுத சுரபி கேட்டுட்டு புகார் நகரை போன பின்னாடி புகார் நகரில் வந்து ஆதிரைகிட்ட முதன் முதல்ல அரவணடிகள் சொன்னது போல் பிச்சை வாங்குறாங்க. பிச்சை வாங்கின பின்னாடி அமுத சுரபியில் அந்த அமுத சுரபியில் அல்ல குறையாத அளவுக்கு சாப்பாடு கிடைக்குது. அந்த சாப்பாடு வச்சுக்கிட்டு பசின்னு வரவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த அட்சய பாத்திரம் அமுத சுரபி வந்து முன்பு போன ஜென்மத்தில் ஆபுத்திரன்றவர்கிட்ட இருந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட மணிமேகலை அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆபுத்திரன் நாட்டுக்கு செல்ல முயற்சி செய்கிறாங்க. எந்த இதான் இந்த பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பொருள்கோள் சொற்பொருள்கள்: ஆயம் தோழியர் கூட்டம். ஆயம்னா தோழியர் கூட்டம். ஆசனம் இருக்கை. நாத்தொலைவில்லை சொல் சோர்வின்மை. நாத்தொலைவில்லை சொல் சோர்வின்மை. யாக்கை உடம்பு. பிணி நோய். பிணினா நோய். இப்போ பிணி நோய்னா நீங்கா நோய். பிணி நோய் நீங்கா நோய். பேதமை அறியாமை. பேதமை அறியாமை. செய்கை இருவினை. செய்கை இருவினை. உணர்வு அறிவியல் சிந்தனை. உணர்வு அறிவியல் சிந்தனை. அரு உருவமற்றது. அரு உருவமற்றது. உரு வடிவம். உருவம்னா வடிவம். வாயில் ஐம்பொறிகள். வாயில் ஐம்பொறிகள். ஊறு
புலன்களின் இயல்பு. ஊறு புலன்களின் இயல்பு. நுகர்வு இன்ப துன்ப நுகர்ச்சி. நுகர்வு இன்ப துன்ப நுகர்ச்சி. வேட்கை விருப்பம். வேட்கை விருப்பம். பவம் பயன் நோக்கிய செயல். பவம் பயன் நோக்கிய செயல். தோற்றம் பிறப்பு. தோற்றம் பிறப்பு. பெரும்பேறு வீடு பேறு. பெரும்பேறு வீடு பேறு. கோடு கொம்பு. கோடு கொம்பு. அழகில அளவற்ற. அழகில அளவற்ற. தொக்க விலங்குனா விலங்கு தொகுதி. தொக்க விலங்கு விலங்கு தொகுதி. களவு திருட்டு. களவு திருட்டு. காமத்தி காமமெனும் கொடிய நோய். காமத்தி காமமெனும் கொடிய நோய். உளையா உடம்பு தளராத உடல். உளையா உடம்பு தளராத உடல். குரலை புறம் பேசுதல். குரலை புறம் பேசுதல். வெக்கல் பெருவிருப்பம். வெக்கல் பெருவிருப்பம். வெகுழல் கடுஞ்சினம் கொள்ளுதல். வெகுழல் கடுஞ்சினம் கொள்ளுதல். பொல்லாக்காட்சி மாயத்தோற்றம். பொல்லாக்காட்சி மாயத்தோற்றம். சீலம் ஒழுக்கம். சீலம் ஒழுக்கம். தானம் கொடை. தானம் கொடை. புரைதீர் குற்றம் நீங்கிய. புரைதீர் குற்றம் நீங்கிய. கேண்மின் கேளுங்கள். கேண்மின் கேளுங்கள். முத்தேர் நகை முத்துச்சிருப்பு. முத்தேர் நகை முத்துச்சிருப்பு. உய்மின் போற்றுங்கள் நற்கதி அடையுங்கள். உய்மின்னா போற்றுங்கள்னு அர்த்தம், நற்கதி அடையுங்கள்னு அர்த்தம். உரைதல் தங்குதல். உரைதல் தங்குதல். கூற்று யமன். கூற்று யமன். மாசில் குற்றமற்ற. மாசில் குற்றமற்ற. தொழுது வணங்கி. தொழுது வணங்கி. புக்கு புகுந்து. புக்கு புகுந்து. இடர் துன்பம் அல்லது இன்னல். இடர்னா துன்பம் அல்லது இன்னல். பொறுத்துக இதில் பொறுத்துகளை எல்லாமே நம்மளே பொருத்தி கொடுத்துருக்கோம். புத்தகத்தில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆயம் தோழியர் கூட்டம். வெகுழல் சினத்தல். புரைதீர் குற்றம் நீங்கிய. குரலை புறங்கூறுதல். வெக்கல் பெருவிருப்பம். பிரித்து எழுதுக. எழுந்தெதிர் எழுந்து குட்டல் எதிர். எழுந்தெதிர் எழுந்து குட்டல் எதிர். அறிவுண்டாக அறிவு குட்டல் உண்டாக. அறிவுண்டாக அறிவு குட்டல் உண்டாக. நா தொலைவில்லை நா குட்டல் தொலைவு குட்டல் இல்லை. நா தொலைவில்லை நா குட்டல் தொலைவு குட்டல் இல்லை. பிணி நோயுற்றோர் பிணி குட்டல் நோய் குட்டல் உற்றோர். பிணி நோயுற்றோர் பிணி குட்டல் நோய் குட்டல் உற்றோர். இல்பீர் ஆறு இயல்பு குட்டல் ஈர்ன இரண்டு ஈர் குட்டல் ஆறு. இயல்பீர் ஆறு இயல்பு குட்டல் ஈர் குட்டல் ஆறு. நன்மொழி நன்மை குட்டல் மொழி. எனக்கிடர் எனக்கு குட்டல் இடர். எனக்கிடர் எனக்கு குட்டல் இடர். தொழுதேத்தி தொழுது குட்டல் ஏத்தி. தொழுதேத்தி தொழுது குட்டல் ஏத்தி. உண்டென்று உண்டு குட்டல் என்று. உண்டென்று உண்டு குட்டல் என்று. நல்லறம் நன்மை குட்டல் அறம். நல்லறம் நன்மை குட்டல் அறம். அருந்தவர் கமைந்த ஆசனம். அருந்தவர் என குறிப்பிடுபவர் அரவணடிகள். அருந்தவர் கமைந்த ஆசனம்ன்ற இதில் வந்து யாரை வந்து அந்த ஆசனத்தில் உட்கார வைப்பாங்கன்னா அரவணடிகளை உட்கார வைப்பாங்க. அது அந்த ஆசனம் வந்து அவருக்கு ஏற்ற ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சொல்லில் ஏற்படும் குற்றங்கள். சொல்லில் ஏற்படும் குற்றங்கள். பொய் பேசுதல் புறங்கூறுதல் கடுஞ்சொல் கூறுதல் பயனற்ற சொல் பேசுதல் போன்றவை சொல்லில் ஏற்படும் குற்றங்கள் ஆகும். மனதில் தோன்றும் குற்றங்கள் பெருவிருப்பம் கடுஞ்சினம் கொண்டுதல் மாயத்தோற்றம். மனதில் ஏற்படும் குற்றங்கள் பெருவிருப்பம் கடுஞ்சினம் கொள்ளுதல் மாயத்தோற்றம். மறுபிறப்பு உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை. மறுபிறப்பினை உணர்ந்தவள் உணர்ந்ததாக குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை. ஆசிரியர் குறிப்பு சீத்தலை சாத்தனார். இயற்பெயர் சாத்தன். சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் சாத்தன். ஊர் திருச்சிராப்பள்ளியைச் சார்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து பின்னர் மதுரையில் வாழ்ந்தார். திருச்சிராப்பள்ளியில் பிறந்து அதாவது திருச்சிராப்பள்ளியில் உள்ள சீத்தலை என்ற ஊரில் பிறந்து
பின்னர் மதுரையில் வாழ்ந்தார். தொழில் கோள வாணிகம், கோலம்னா தானியம், கோள வாணிகம் கோலம்னா தானியம், மதுரை கோல. எனவே அவர் தானிய வியாபாரம் செஞ்சுருந்ததுனால மதுரை கோள வாணிகன் சீர்தலை சாத்தினார். மதுரையில் போய் வாழ்ந்தார், தானிய வியாபாரம் செஞ்சார், அதனால் மதுரை கோள வாணிகன் சீர்தலை சாத்தினார் என வழங்கப்பெற்றார். காலம் கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர், 2nd century தான் கடைச்சங்க காலம்னு சொல்லுவாங்க. காலம் கடைச்சங்க காலம். இளங்கோவடிகளும் சீர்தலை சாத்தினாரும் சமகால புலவர். இளங்கோவடிகளும் சீர்தலை சாத்தினாரும் சமகால புலவர். தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். தண்டமில் ஆசான் என்றும் சாத்தன் நன்னூர் புலவன் எனவும் இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். கடைச்சங்க புலவருள் ஒருவர் சீர்தலை சாத்தினார். கடைச்சங்க கலப்புலவருள் ஒருவர் சீர்தலை சாத்தினார். மணிமேகலை காப்பியத்தின் மூலம் இவரை பௌத்த சமயத்தைச் சார்ந்தவர் என அறியலாம். மணிமேகலை காப்பியத்தின் மூலம் சீர்தலை சாத்தனாரை பௌத்த சமயத்தைச் சார்ந்தவர் என அறியலாம். நூல் குறிப்பு: மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வெவ்வேறு நூல்களாயினும் ஒரே கதை தொடர்புடையன. எனவே இவற்றை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கிறோம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், ஏனெனில் இரண்டும் வெவ்வேறு நூல்களாய் இருந்தாலும் ஒரே விதமான கதை தொடர்பு உள்ளன. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் மணிமேகலை துறவு என இந்த நூல் அழைக்கப்படுகிறது. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்த நூல் மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படுகிறது. சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனைகள் நிறைந்தது மணிமேகலை. சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனைகள் நிறைந்தது மணிமேகலை. பௌத்த மத சார்புடையது மணிமேகலை. பௌத்த சமய சார்புடையது மணிமேகலை. 30 கதைகளை கொண்டது. பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஆபுத்திரன் நாடு அடைந்த கதை 24வது கதையில் இடம்பெற்றுள்ளது. பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஆபுத்திரன் வந்து நாடு அடைந்த கதை 24வது கதையாக இடம்பெற்றுள்ளது.